அனைவருக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ரஃபாவில் ஸ்ட்ரேலிய படைகளின் தீவிர தாக்குதல். காசா பகுதி முழுவதும் ஸ்ட்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. நுசராத் அகதிகள் முகாமில் குறைந்தது 13 பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொன்றது என்று ரஃபாவில் ஒரு குடியிருப்பு கட்டடம் மீது தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு காசாவில் ஒரு குழந்தை மற்றும் ஒரு இளம் பெண் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பட்டினியால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடந்த பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. பாலஸ்தீன ஒற்றுமை பிரச்சாரம் மத்திய லண்டனில் பாலஸ்தீனத்துக்கான அவர்களின் 10th தேசிய அணிவகுப்பில் சுமார் 400,000 பேர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன சார்பு பேரணிகள் வார இறுதியில் லண்டனை யூதர்கள் செல்லக்கூடாத பகுதியாக மாற்றுகிறது என்று கூறிய பிரித்தானிய அரசாங்கத்தின் தீவிரவாத எதிர்ப்புக்கு எதிராக இது முன்னெடுக்கப்பட்டது. இன்று லண்டனில் நடந்த பாலஸ்தீனத்துக்கான தேசிய அணிவகுப்பின் ஒரு பகுதியாக 13 வெவ்வேறு யூத அமைப்புகள் இருந்தன. காசாவில் உடனடி போர் நிறுத்தம் கோரி பாரிஸில் ஆர்ப்பாட்டம். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கோரி பாரிஸில் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. பிற்பகல் 3 அளவில் சுதந்திர சதுக்க பகுதியில் இருந்து புறப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாலை 5 அளவில் போராட்டத்தை நிறைவு செய்தனர். காசாவில் இடம்பெற்று வரும் மனித படுகொலைகளை நிறுத்த கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்களும் அதில் மொத்தமாக 115,000 பேர் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலெக்சி நவல்னி மரணம் தொடர்பில் சர்ச்சை. புட்டினின் ரகசிய திட்டம் அம்பலம். மறைந்த எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவல்னி ஆர்டிக் சிறையில் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவரை சிறை மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேற்குள்ள ரஷ்யர்கள் சிறையினை மாற்றுவது குறித்து விவாதிக்க கோடீஸ்வரர் ரோமன் அப்ரோஸ்மோவிச்சை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சந்தித்தார் என்றும் புலனாய்வு அவுட்லெட் முகவரகம் தெரிவித்துள்ளது. கடந்த 11th புட்டினும் அப்ரமோவிச்சும் நவல்னியினை உள்ளடக்கிய திட்டமிடப்பட்ட கைதிகளை மாற்றுவதற்கான விவரங்களை பற்றி விவாதித்துள்ளனர். சுமார் 4 நேரத்துக்கு முன்பு சிறை அதிகாரிகள் நவல்னி இறந்துவிட்டதாக முதலில் அறிவித்ததாக முகவரகம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வெளியான தகவல். ஜெர்மன் நாட்டுக்குள் வந்த அகதிகள் தங்களது அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்களை வெகு விரைவில் நாடு கடத்துவதற்கு ஏதுவான சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதேவேளையில் ஜெர்மன் நாட்டுக்குள் வருகின்ற அகதிகளை ஜெர்மன் நாட்டில் வைத்து அவர்களது அகதி விண்ணப்பத்தை விசாரணை செய்யாது 3rd நாடுகள் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் வைத்து விசாரிப்பதற்குரிய ஆலோசனைகள் ஜெர்மனி நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உக்ரைன் சார்பு வைஃபை நெட்வொர்க் பெயருக்காக ரஷ்ய மாணவருக்கு சிறை தண்டனை. வைஃபை நெட்வொர்க்கின் பெயரை மாற்றியதற்காக ரஷ்ய நீதிமன்றம் ஒரு மாணவருக்கு 10 சிறை தண்டனை விதித்துள்ளது. உக்ரைனில் இராணுவ தாக்குதலின் போது கியூவுக்கு ஆதரமான முழக்கத்துடன் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாஸ்கோ ஸ்டேட் பல்கலைக்கழக மாணவர் தனது வைஃபை ரவுடரில் இருந்து நெட்வொர்க்கின் பெயரை உக்ரைனுக்கு மகிமை என்று மாற்றியுள்ளார். அயர்லாந்தின் குடும்பம் மற்றும் பெண்களின் பங்கு பற்றிய வாக்கெடுப்பில் வர்த்தகர் தோல்வி. அரசியலமைப்பில் குடும்பம் மற்றும் பெண்களின் பாத்திரங்களை மறுவரையறை செய்வது தொடர்பாக அயர்லாந்து குடியரசில் நடத்தப்பட்ட இரட்டை வாக்கெடுப்பு தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் லியோன் வரத்கர் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தன்று நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு பெண்களை பற்றிய பழமையான மிகவும் பாலியல் ரீதியான வார்த்தைகளை அகற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு என்று வரத்க விவரித்தார். பெரும்பான்மையான மக்களை ஆமென்று வாக்களிக்க செய்வது எங்கள் பொறுப்பு. நாங்கள் அவ்வாறு செய்ய தவறிவிட்டோம் என்றும் வரத்க தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.